அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்னைக்கு எல்லாருமா மோட்சம் போக வேண்டியதுனால கொஞ்சம் டிஃபிகல்டி. இப்ப அந்த டிஃபிகல்டி ஐயா வந்து எடுத்து பீஸ் பீஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் எல்லாரையும் நமக்கு முக்தி மோட்சம் எல்லாம் கிடைச்சிரும். ஹோப்ஃபுல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ் ஐயா, உங்களுக்காக காத்திருக்கிறோம். சரி ஐயா, அன்னைக்கு மாதிரி நம்ம முதல்ல ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள், அதாவது லிபரேஷன் அல்லது முக்தி அல்லது விடுதலை என்கிற ஒரு ஆஸ்பெக்டில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்கள் ஏதோ சொல்லட்டும். பிறகு நாம் வந்து கன்க்ளூசிவாக நாம் வந்து ஒரு இதை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷன் அதே மாதிரி வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி இதை கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த அனுபவம் அனுபவிப்பவன், பிறகு ரெண்டாவது வந்து ஞானம் என்லைட்டன்மெண்ட்டு, இப்போ இன்றைக்கி வந்து லிபரேஷன். இது வந்து இந்த மூணும் சேர்ந்தாப்புல ஒரு பேக்கேஜ். பிறகு நம்ம ஏதாவது அடுத்தாப்புல நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த பேக்கேஜ்லேயே கூட நம்ம என்ன கொஞ்சம் டிஸ்கஷனை நம்ம என்ன என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு நமக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அப்போ முதல்ல வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும். ஸோ இளவரசு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மேன், பேட்ஸ் ஓப்பனிங் மேன் எவ்ரி டைம், ஓகே, அவர் வந்திருக்காரு. என் ஐயா வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. விடுதலை, லிபரேஷன்ங்கிறது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே, உங்களுடைய வேர்ட்ஸ்லேயே ஐயா வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லணும். ஸோ இதில் பதில் சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இளவரசு ரத்தினம் அன்மியூட் பண்றவங்கள இஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா. வாங்க இளவரசு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். முக்தி என்னங்க ஐயா? அனுபவிப்பவன் வந்து எந்த அனுபவத்திலையும் லாக் ஆகாம, எந்த எண்ணத்தையும் பிடிச்சு வைக்காம, சரி, அதாவது இன்னசென்ட் ஸ்டேட்ல ஃப்ரீ ஃப்ளோவா வந்து போய் பிரவாகமா ஓடி மறைகிறது தாங்க ஐயா லிபரேஷன், முக்தி எல்லாம், விடுதலை எல்லாம். சரி சரி, சரிங்க ஐயா, நன்றிங்க. ஓகே, நன்றி இளவரசு, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட். வணக்கம் ஐயா. வணக்கம். லிபரேஷன்னா நம்ம மனசை வந்து அகத்தை வந்து ஃப்ரீயா விட்டுறது. அகத்தை ஃப்ரீயா விட்டோம்னா அது வந்து சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சுதந்திரமா செயல்படும் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமா கொடுத்துரும். அது நமக்கு சப்போர்ட்டிவா வேலை பார்க்கும். இதைத்தான் லிபரேஷன் விடுதலைன்னு சொல்றாங்க ஐயா. சரி, அவ்வளவுதான். தேங்க்ஸ். சரி, நன்றி நன்றி மைதி, மியூட் பண்றவங்களை. சோ நெக்ஸ்ட் பார்த்திபன். பார்த்திபன் பார்த்திபன் ஃப்ரம் வெல்லூர். இந்த டைம் கரெக்டா நான் சொல்லிட்டேன். ஓகே ஐயா. வணக்கம் ஐயா, நான் வேலூர்ல இருந்து பார்த்திபன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா சவுண்ட் கேக்கல ஐயா. கேக்குது ஐயா. பார்த்திபன் ஐயா, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது சரியா கேக்குது? டோட்டலா நீங்க பேசுறது எல்லாமே வந்து அப்படியே டோட்டல் மெர்ஜ் ஆகி டோனே வரல. ஐயா பேசுறதும் கேக்கல, நீங்க பேசுறதுமே வந்து கேக்கல. ரெண்டுமே வந்து ஃபுல் இன் ஃபுல் வந்து வாய்ஸ் வந்து ஃபுல் பிரேக் ஆகுது. ஐயா நீங்க உங்க இதுல செட்ல ஏதோ ப்ராப்ளம், கொஞ்சம் நீங்க டியூன் பண்ணிக்கங்க. ஹலோ ஹலோ, நம்ம வாய்ஸ் கிளியர். கிளியர் கிளியர் ஐயா. பார்த்திபன் ஐயா, உங்க இது தான் நீங்க பார்க்கணும். பாத்துட்டீங்களா? பரவாயில்ல, நீங்க பேசுங்க பார்த்திபன். நீங்க பேசுறது நல்லா கேக்குது.
சரிங்க சார், சரிங்க சார். சார் ஐயா, என்னுடைய புரிதல் படி அனுபவிப்பவன் நான் ஆன்மா, இது எப்படி சொன்னாலையும் இது இல்லாம போயிடும் போது, இந்த அனுபவிப்பவன் இருக்கக்கூடாது, அனுபவிப்பவன் இல்லாம போயிடணும், நான்ன்றது இல்லாம போயிடும் போயிடணும், இந்த நான் இருக்கும் வரை நம்ம வந்து விடுதலை அடைய முடியாது அப்படின்றது ஒண்ணு. இந்த அந்த அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்பதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டா நம்ம வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல் ஐயா. சரியா, சரியா. ஓகே, நன்றி பார்த்திபன். நன்றி பார்த்திபன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ரேவதி ஹரிஹரன். அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். அன்மியூட் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரி ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து புற உலக வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்றதுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த நம்முடைய உடல், மனம் எல்லாமே. சோ அப்ப அதுல வந்து மனதினுடைய இயக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு, அதாவது மனதின் இயக்கத்துல நம்ம குறுக்கீடு எதுவும் செய்ய முடியாது, அது தானா இயங்குது. நம்ம குறுக்கீடு செய்யறதுனாலதான் மன போராட்டம் உருவாகுது, அதன் காரணமா நம்ம புற உலக வாழ்க்கையும் சிறப்பா வாழ முடியாம போகுது. மனதின் இயக்கத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, மனதின் இயக்கத்துல நம்ம குறுக்கீடு செய்ய முடியாது, நம்ம புற உலக வாழ்க்கைக்கு தேவையானத நம்ம மனதை பயன்படுத்தி நம்ம சிறப்பா நம்முடைய வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம மன இயக்கத்தை அதன் போக்குல இயங்க நம்ம அனுமதி கொடுக்கும் போது விடுதலை உணர முடியுதுங்க. மனம் அது போக்குல இயங்குது, நம்மளுக்கு அந்த செயலுக்கு தேவையான போது மனம் நம்மளுக்கு உதவி செய்யுதுங்க ஐயா. இது என்னுடைய புரிதலா இருக்கு. நன்றிங்க ஐயா. நெக்ஸ்ட் மதன் மாணிக்கம் ஃப்ரம் பெங்களூர். அன்மியூட், வாங்க மதன். வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சோ முக்தி லிபரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலோட விளைவா இயற்கையா என்ன நிகழுதோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம, அதுக்கு பேர் தான் முக்தி லிபரேஷன். நன்றி. அந்த லிபரேஷன் எப்படி இருக்கும், அந்த ஞானத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய லிபரேஷன் எப்படி இருக்கும், அது நம் அது எல்லாமே ஒரு பிரவாகமா, அது அதை வந்து நம்ம அனுபவமும் பார்க்க முடியாதுல்ல. என்னோட பொறுத்த வரைக்கும் எல்லா தாட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும், நம்ம அதை அப்படியே ஜஸ்ட் அதை ஏத்துக்கிறது அவ்வளவுதான். அதை நல்லது கெட்டதுன்னு பிரிச்சுலாம் பார்க்க கூடாது, எல்லாமே இயற்கை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அது ஒரு படம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவு. சும்மா இருந்தா படம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், வேலை செஞ்சுட்டு இருந்தா வேலை செஞ்சுட்டு இருப்பேன் புறத்து. தேங்க்ஸ். வந்து நம்ம வந்து அறிவை கொண்டு எதுவும் செயல்படுத்த முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. அதனால அகத்துல வந்து நம்ம வர்ற தாட்ஸ வந்து அப்படியே பிரவாகம விட்டுட்டு அகசரானதை அடைஞ்சிட்டு, புறத்துல வந்து என்ன தேவையோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சா அதுதான் முக்தி நான் நினைக்கிறேன், என்னுடைய புரிதல். சரி, சரி. ஓகே, நெக்ஸ்ட் பிரேம் சிதம்பரம். அன்மியூட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஐயா. குட் ஈவினிங். நான் வந்து விடுதலைனா நான் நினைக்கிறேன்னா, நம்ம உள்ளார வந்து யாரோ இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க நம்மளதான் ஆட்டி படைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. மீன்ஸ் அந்த இமேஜினேஷனை வந்து உடைச்சிட்டு எதுவுமே இல்லாம உள்ளார யாருமே இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் த தாட் வந்து நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். எவ்ரி டைம் வி ஆர் சேஞ்சிங், தெர் இஸ் நத்திங் இன்சைடு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் ஐயா விடுதலை நான் நினைக்கிறேன். சரியா, புரிதல் அது லிபரேஷன் அதான் நினைக்கிறேன். சரி ஐயா. மதியழகன் அவங்க பதில் சொல்ல விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். மதியழகன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அதையும் சொல்லிடுங்க. மதியழகன் கேக்குது, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். ஓகே, மன்னார்குடி. வாங்க பேசுங்க.
அதாவது கர்மவினை கட்டுக்களிலிருந்து நல்ல கர்மாவிலிருந்தும் கெட்ட கர்மாவிலிருந்தும் அந்த கட்டுக்களிலிருந்து விடுபடுவதுதான் அனுபவிக்க வந்து கெட்ட கர்மாவும் நல்ல கர்மாவும் இல்லாம போவதுதான் முக்தி நினைக்கிறாங்க. ஓகே நன்றி மதியழகன். நெக்ஸ்ட் இஸ் சித்தேஸ்வரன், ஆசிரியர் சித்தேஸ்வரன், அன்மியூட். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. முக்தி என்பது அறிவுள்ள குழந்தையை போன்ற மனநிலை. வளர்ந்திருப்பான் ஆனா அறிவு அறிவு இருக்கும், ஆனா மனநிலையில குழந்தையை போன்ற மனநிலை வைத்துக்கிறது முக்தி விடுதலைன்னு சொல்லலாம். வாழ்நாள் புறா அந்த மனநிலையில வாழ்கிறவர்கள் முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, குழந்தை போல மனநிலை வந்து அகத்துக்கா புறத்துக்கா? அகத்துக்கு தாங்க. புறத்துக்கு வந்து செயல்படும் அறிவை கொண்டு செயல்படணும், அகத்துல குழந்தையை போல இருந்துக்கணும். சரி சரி, ஓகே நன்றிங்க. சரி ஓகே நன்றி. நெக்ஸ்ட் ரெட்மி மிஷின் பேர்ல இருக்கேன். ஸோ உங்க பேரு ஊரு ரெண்டையும் சொல்லிடுங்க. அன்மியூட் பண்றவங்களா நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஆக்டிவிட்டியே காணோம் உங்க சைட்ல. அன்மியூட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு பேசுங்க. நீங்க ஆன் பண்ணிக்கணும். நீங்க ஆன் பண்ணிக்கல, நீங்க அன்மியூட் பண்ணிங்க. அன்மியூட் பண்ணிக்கீங்க. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க. ராஜேந்திரன். ராஜேந்திரன் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்செங்கோடுங்க, நாமக்கல் மாவட்டம். மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் நீங்க அட்டன் பண்றது. டெய்லி வர்றீங்க நான் பாக்குறேன். ராஜேந்திரன் திருச்செங்கோடுல இருந்து வர்றீங்க, வெரி ஹாப்பி வித். ஓகே மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்திரா ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஞானம் என்றாலே நம்ம மனசோட நம்ம சண்டை போடாம இருக்கிறது தான் ஞானம்னு தெரிஞ்சிச்சு. ஆனா லிபரேஷன் என்ன, அந்த அந்த ஒரு எண்ணத்துக்கு ஒரு எண்ணத்துக்கு ஒரு கேப் வரும். அங்க ஒரு எண்ணத்துக்கு ஒரு எண்ணத்துக்கு சைலன்ஸ்னஸ் ஜாஸ்தி ஆகுது நமக்குள்ளேயே. அந்த சைலன்ஸ்னஸ் ஜாஸ்தி ஆக ஆக என்னன்னா அந்த இன்னோசென்ட் ஸ்டேட்டுக்கு தான் நம்ம எண்ணங்கள் நிறைய வராது. அந்த இன்னோசென்ட் ஸ்டேட்ல எது வந்தாலும் சுகமானாலும் துக்கமானாலும் ஒரே ஒரு உணர்ச்சி உணர்வுகள் வருது. அது அப்படிதான் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து தெரியுது தெரியுது. ஆனா நம்ம நம்ம ஆக்ஷன்ல வந்து அவ்வளவு இருக்கிறது இல்லை. அது உள்ள அப்படிதான் லிபரேஷன்ல தான் இருக்கு மனசு. நம்ம அதோட சப்போர்ட்டிவா இருக்கணும், பிரபாவம் தான் இருக்கு அது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா கரெக்டா ஐயா? நாங்கள் இன்டெலக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிய மாட்டில் எல்லாம் பிரவாகமாக போய்கொண்டிருக்கும். இதுதான் வணக்கம். சரியா? இந்த விடுதலை அப்படிங்கறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப உங்களோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய எண்ணங்கள்லாம் வந்து ஒரு மனசுல உளப்பரிச்சு ரொம்ப நாள் இருக்கிறதெல்லாம் இப்ப அந்த டைம் டியூரேஷன் குறையிறது. இஷ்டப்பட்டா நான் அது கவலைப்பட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுருலாங்கிற அது அதை என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே அப்படி வேண்டான்னு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, கொஞ்சம் சரி டைம் பண்ணிக்கிறேன் எல்லாம். ஆனா வந்து அதை கண்ட்ரோல் கம்மியா இருக்கு, அது வந்து போற நேரமும் கம்மியா இருக்கு. வேணும்னா பிடிச்சி வச்சுக்கிறேன், வேண்டாம்னா உதறி தள்ளுறேன். அந்த ப்ராக்டிஸ்க்கு இப்போ வந்திருக்கு.
மைண்ட். இதுதான் ஐயா நான் புரிஞ்சுக்கிறேன். சரி ஓகேம்மா, நன்றி. மியூட் பண்ணிட்டேன் உங்களை. நெக்ஸ்ட் இஸ் மனோகரன் ஃப்ரம் திருச்சி. அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். விடுதலை அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னன்னாங்கய்யா, இந்த மனதில் தோன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து அது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் இவ்வளவு நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத, அந்த பந்தம் இல்லாமல் அகத்தில் மட்டும் அகத்தில் வந்து ஏற்படுகின்ற ஒரு ஒரு எண்ணத்துலையும் பந்தம் இல்லாமல் வாழ்றது ஆர் பந்தம் இல்லாமல் இருக்கிறது பேர் வந்து விடுதலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா சரியா. நன்றி மனோகரன். நெக்ஸ்ட் இஸ் ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர். இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கீங்க, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஐயா முக்தி என்றது மனதின் இயற்கை நிலையா? ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். அதுல நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இன்பம் துன்பம் அப்படின்னு எந்த ஒரு அறிவை கொண்டு எதை அது குறுக்கீடு இல்லாம விட்டுறப்ப மனதின் இயற்கையா ஓடுறது முக்தி. ஐயா இதான் என்னோட கருத்து. ஐயா சரி, நன்றி நன்றி. விடுதலை இது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் எங்களுடைய வேர்ட்ஸ்லயே பதில் சொன்னா போதும், வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய புரிதல் படி முக்தி விடுதலை அப்படின்றது இயற்கையான மனதின் இயற்கையான நிலை, அது எப்பவுமே இருக்கிறது. நம்மளுடைய தலையீடு இல்லாம இப்படி இருக்கணும், மனசு இப்படி இருக்கணும், நம்ம அனுபவம் இப்படி இருக்கணும், அல்லது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நம்மளுடைய குறுக்கீடு இல்லாம எப்பவுமே இருக்கிற நிலை தான் அந்த விடுதலை நிலைங்கய்யா. சரிய்யா, அவ்வளவுதான் புரிதலை. சோ நன்றி ராஜசேகரன். நெக்ஸ்ட் டைம் பேசும்போது ராஜேஷ் திருநெல்வேலி ஸ்டைல்ல பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. மியூட் பண்றவங்க சண்முக சுந்தரம் அன்மியூட் பண்றான். சண்முக சுந்தரம் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஹலோ ஐயா வணக்கம். ஐயா ஐயா ஞானம் என்பது மனதின் இயக்கத்தை பற்றிய ஒரு புரிதல், இதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் விடுதலை அல்லது முக்தி. அந்த விளைவு எப்படி எப்படி இருக்கும் அந்த விளைவு? விளைவு வந்து இப்ப என்னன்னா, நம்ம எதையுமே வந்து கிளட்ச் பண்ணி பிடிச்சிக்க மாட்டோம். என்ன புறத்துக்கு தேவையோ அதை செஞ்சுட்டு நம்ம பார்த்தா அடுத்தது என்ன அப்படிங்கறது நம்ம போயிட்டு இருக்கோம். சரி ஓகே. சோ சண்முக சுந்தரம் உங்களை நான் மியூட் பண்றேன். நாம பேசிடலாமா? ஆமையா, நம்ம போலாம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழையபடியே அடுத்த பிளேயர் ரெண்டாவது ரவுண்டுக்கு நம்ம கேட்கலாம். நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு அடுத்த பிளேயர் ஃபர்தர் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சுதனாயா போலாம். யாரும் வெயிட்டிங் இல்லையா? போலாம். சரி. அதாவது நாம் ஏற்கனவே மனம் நிட்டு ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அந்த மனசுக்கு தான் பந்தமாக, அதுக்கு தான் மனசுக்கு தான் லிபரேஷனாக, அதுக்கு தான்ங்கிற மாதிரி நாம் அந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் வந்து ரீசண்டாக என்ன பண்ணுறோம்ன்னா, அனுபவம், அனுபவிப்பவன் நீட்டு சொல்லி ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் நம்ம கொண்டு வரோம். அனுபவிப்பவன்கிறது நான், அனுபவங்கிறது நானுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்ங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வரோம். இப்போ இதில் வந்து அந்த அனுபவிப்பவனுக்கு நம்ம வந்து லிபரேஷன் தேவையா, அந்த அனுபவத்துக்கு லிபரேஷன் தேவையா நீ நம்ம ஒரு க்வெஸ்சன் நம்ம ரைஸ் பண்ணோம்னு சொன்னால், இந்த அனுபவங்கள் எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் அது போயிடுது. பிறந்த அனுபவிப்பவன் தான் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால்,
சில அனுபவங்களை எடுத்து போராடுறது, சில அனுபவங்களை ரிட்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி அனுபவிப்போங்கிற ரோலில் நம்ம நான்ங்கிற அம்சம் இருக்குது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல ஒரு செட்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்தராக அது ரினியூவல் பண்ணுற மாதிரி இந்த நான்கிற அம்சத்தினுடைய பிஹேவியர் அமைஞ்சு போயிடுது, இந்த அனுபவிப்பினுடைய பிஹேவியர் அமைஞ்சு போயிடுது. அதனால் அந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாகவே இருந்தாலும் அது இந்த நான்கிற உருவில் இப்போ எப்படி நான்கிற உருவத்தில் அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ அது வந்து நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் ஸ்ட்ரக்கப் ஆயிடுது. இப்போ இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிற அம்சமும் லிபரேஷனுக்கு போயிடணும். அதாவது அனுபவம் மட்டும் இல்லாதபடி அனுபவிப்பும் சேர்ந்து லிபரேஷனுக்கு போனால் தான் அது சரியாக வரும்ங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம சாஸ்திரங்கள்லாம் அதுவும் வந்து முக்தி மோட்சம் இதில் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது நம்ம வந்து பந்தத்திலிருந்து விடுபடணும். பந்தத்திலிருந்து விடுபடுறது, பந்தங்கள் தான் வந்து நம்ம சம்சாரங்கிற பேரில் சாஸ்திரங்கள் வழக்கம் சொல்லுது. அந்த பந்தத்துக்கு எது காரணமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இன்பத்து மேலே உள்ள அட்டாச்மெண்ட் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அந்த இன்பம் வந்து இகலோகத்து இன்பமாகவும் இருக்கலாம், பரலோகத்து இன்பமாகவும் இருக்கலாம். எந்த இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பத்தை தேடி இன்பத்தில் லாக் ஆகிறது தான் நமக்கு சம்சாரமாக இருக்குது, பந்தமாக இருக்குது. அதனால் இன்பத்திலேருந்து விடுபடணும், இன்பத்தை தேடுற போக்கிலேருந்து விடுபடணும். இப்படி விடுபட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம முக்தி அல்லது லிபரேஷன் அடையலாம்ங்கிற மாதிரி அவங்க சொல்லுது. இப்போ அதை வந்து இகலோகம் பரலோகம்னு சொல்லி சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்முடைய கான்செப்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம புலன் இன்பமும் அது இகலோக இன்பம். மனசாலையும் நம்ம சில இன்பங்கள் வச்சுருக்குறோம். மகிழ்ச்சியான சூழ்நிலை வேணும், மகிழ்ச்சியான தன்மைகள் வரும்னு சொன்னால், மனதளவில் சில இன்பமான சூழ்நிலையை விரும்புகிறோம்னு சொன்னால் அது பரலோகங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இகம் பரம்னிட்டு பிரிச்சுக்கிட்டு மொத்தத்தில் வந்து நம்மளை லாக் பண்ணுற அம்சம் இது தான். அப்போ அந்த லாக்கிலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால், விடுபட்டு அதிலிருந்து நம்ம அட்டாச்மெண்ட்டு இல்லைன்னாலுமே அதில் அதில் லாக் ஆகாமல் இருந்தாலே நம்ம லிபரேஷனில் இருக்கிறோம். இப்போ நம்ம கான்செப்ட் போய் எடுத்தோம்னு சொன்னால், இந்த நான்கிற உணர்வு வந்து இந்த அனுபவங்களில் லாக் ஆகாமல் இருந்தாலே அது வந்து சுதந்திரமாக தான் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ அது வந்து எவர் ஃப்ளோயிங்கில் அந்த நான்கிற அம்சமும் எவர் ஃப்ளோயிங்காக வந்துடுது, எப்பவும் அது பிரவாகத்தில் போயிடுதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த நம்ம இது சாஸ்திரங்களுடைய கான்செப்டுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் எப்போவுமே அந்த ஒரு சுதந்திரமான தன்மையில் தான் நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேஷனில் தான் இருக்கிறோன்னு சொல்லி அந்த ஆன்மாவினுடைய நிலைங்கிற மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ நாமளுமே என்னன்னு சொல்லி சொன்னால், எப்போ வந்து நாம் வந்து அந்த அனுபவத்தோட லிங்க் ஆகி அனுபவத்தை சரி பண்ணணும், அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு துன்பம் இருந்துன்னு சொன்னால், ஆக்சுவலாக நாம் வந்து அதை பிடிச்சிக்கணும்னு நினைக்க மாட்டோம், அதிலிருந்து விடுபடணுங்கிற மாதிரி நினைப்போம். அப்போ இந்த விடுபடணும்னு நினச்சாலுமே கூட அது ஒரு வகையால் இன்ப நாட்டம் தான். எப்படின்னு சொல்லி சொன்னால், இது இல்லாத நிலை வேணும்ங்கிற மாதிரி ஒரு இன்ப நாட்டத்துக்கு கொண்டு போயிடுது. அதனால நம்ம வந்து சொல்லப்போனான்னு சொன்னால், அந்த இன்பத்தினால தான் நம்ம எதையோ ஒன்று நம்ம வந்து ஒரு துன்பம் நம்மளோட்டு போனோம்னாலுமே இந்த துன்பம் இல்லாத நிலை வேணுங்கிறக்காகத்தான் நம்ம அதை போய் ஏதோ ஒரு வகையில் அதோட அசோசியேட் ஆகிடுறோம். அப்போ நம்முடைய அனுபவங்களோடு நம்ம அசோசியேட் ஆகாமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து லிபரேஷனில் இருக்கிறோங்கிற மாதிரி ஆயிடுது. நம்மளால அனுபவம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. போகிற அனுபவங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை தக்க வைக்கணும்னு நினச்சாலும் சரி, அப்புறப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம அதோட அசோசியேட் ஆகிடுறோம். அப்போ இந்த நான்ங்கிறது வந்து ஒரு குவாலிஃபைடான நானாக மாறிடுது. அப்போ அது அன்குவாலிஃபைடாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால், அது நம்ம ஆன்மானி பேர் கொடுத்தாலும் சரி, என்ன பேர் நமக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நிலையில் அகத்தை பொறுத்த அளவில் நாம் எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை
வித்ரா பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம நாம் வந்து சுதந்திரம் ஆயிடுறோம். இப்போ சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உண்மையிலே நீ வந்து ஆன்மாவாக இருக்கிறனால உனக்கு உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீ வந்து எதையோ உன்னோட அசோசியேட் பண்ணி தான் நீ ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீ உன்னை ஒரு ஜீவனாக கற்பிதம் பண்ணிக்கிடுறான். அந்த ஜீவன்கிற கற்பிதத்தை விட்டுட்டோன்னு சொன்னால் நீ ஆன்மாவான்ங்கிற மாதிரி அவங்க அப்படி ஒரு அணுகுமுறைக்கு வராங்க. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அனுபவங்களோடு நம்மளை வந்து இணைச்சி ஒரு பந்தப்படுத்துறதுனால தான் அது ஆன்மீகமாக எடுத்துட்டாலும் சரி, நம்ம பாதையில் எடுத்துட்டாலும் சரி, அல்லது சாஸ்திர ரீதியான பாதையில் எடுத்துட்டாலும் சரி, மொத்தத்தில் வந்து நம்முடைய அனுபவங்களோடு நம்மளை இணைச்சி நம்மளை வச்சுக்கிடுறது தான். மனோ ரீதியான அனுபவங்களோடு நம்ம இணைச்சி நம்ம வச்சுக்கிடும் பொழுது நமக்குன்னு சொல்லி ஒரு இயல்பை கொடுத்துட்றோம். அந்த இயல்பில் இருந்து இப்போ நம்மளே ஒரு விடுபடணுங்கிற மாதிரி ஒரு போராடலாம் வந்துடுது. அதனால் நம்ம அந்த அந்த அசோசியேஷனை நம்ம பண்ணாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அது ஏற்படும். நம்ம அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது அது தானாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுது. நாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. சரி பண்ணாமல் விட்டுட்டானா அதுவே அதை சரி பண்ணிக்கிடுதுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம வந்து தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே ஓகே தான் இருக்குது. அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வரும் பொழுது அப்போ நம்ம மனசே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்குது. அந்த சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அனுபவம் வந்து ஏற்கனவே நம்ம ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது அனுபவம் இல்லாமல் போயிடுது. பழையபடி நம்ம அது வந்து ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் பண்ணணும், அது சரி பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் ரீட்டைம் பிடிச்சி வைக்கணும்னு சொல்லி ஒரு நான்கிறத கிரியேட் பண்ணுறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் கிரியேட் ஆயிடுது. அதனால் நமக்கு வந்து ரோலே இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஐயா கூட ஒருத்தர் சொன்னால் இந்த நான்கிறது இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான்கிறதே கூட எப்போ இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாம் ஏதோ ஒரு அசோசியேட் பண்ணுறதுனால தான் நான்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வருது. இல்லைன்னா நான்கிறதே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டாக எந்த விதமான அம்சமுமே இல்லாதபடி ஒரு பிளெயினாக இருக்கும்போது அது நான்கிட்டே சொல்ல முடியாது. நான் பேருக்கு சொல்லிக்கிடலாம் வழியே உண்மையில் அது நானே கிடையாது. ஏன்னா நான்னு சொல்லி சொன்னாலே ஒரு லிமிட்டடாக இருக்கிற அம்சத்துக்கு தான் நான்னே சொல்ல முடியும். நான்கிறது எதனால லிமிட்டட் ஆகுதுன்னு சொன்னால் அனுபவங்களோட ரிலேட்டட் ஆகும்பொழுது தான் நான்கிறது லிமிட்டட் ஆகுது. அந்த அனுபவங்கள் நான் இல்லைன்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுதே அந்த நான்கிறது லிமிட்டடாக இல்லை. அப்போ அதை நான்னிட்டே சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய ஒரு எசன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது நத்திங்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஸ்பேஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அசோசியேஷன் வித் த அனுபவங்களோட அசோசியேட் பண்ணி இல்லாமல் இருந்தாலே போதும். அப்போ அசோசியேஷன் எப்போ ஏற்படுதுன்னு சொன்னால் ஒரு இன்பமானது ரிட்டைன் ஆகணும்னு நினைக்கிறோம், துன்பமானது நம்மளை விட்டு போயிடும்னு நினைக்கிறோம். இப்போ இது வந்து அது இன்பத்து மேலே உள்ள அம்சம்தான், இன்பத்தினுடைய ஈடுபாடு தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நம்ம இன்பத்தை வந்து புறக்கணிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இன்பத்தினுடைய பிரச்சனையான அம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனது வந்து அது இயற்கையாக இயங்குறதுக்கு அல்லது அது மனசினுடைய அனுபவ பகுதியாக இருந்தாலும் சரி அனுபவிப்பங்கிற பகுதியாக இருந்தாலும் சரி அது இயற்கையாக இயங்குறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். அப்படி கொடுக்கும் பொழுது அங்கே நம்முடைய மனதே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அப்போ நம்ம அது மனசுன்னு எடுத்துட்டாலும் சரி ஆன்மான்னு எடுத்துட்டாலும் சரி நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துட்டாலும் சரி எப்படி எடுத்துட்டோம்னாலுமே ஒரு நல்ல நிலையில் நம்ம சைக்கலாஜிக்கல் அம்சம் வந்து நல்ல நிலைக்கு போயிடுது. அப்போ அந்த நல்ல நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளை பொறுத்த அளவில் டீல் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. புறத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிடலாம். அதுக்கு இது எந்த வகையிலும் இடையூறு கிடையாது. அங்கே அதுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். புறம்னிட்டு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தர்ம நியாயங்கள் அப்போ நம்ம அறிவெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. புறத்துக்கு தான் நம்ம அறிவை பயன்படுத்த வேண்டியது. அகத்துக்கு நம்ம அறிவை எப்படி பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறோம். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுறது அகத்தை பொறுத்தளவில் அறிவினுடைய வேலை. புறத்தை பொறுத்த அளவில் வந்து நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஒரு தர்ம நியாயங்களை அனுசரித்து நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரியும் சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரியும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இயக்கத்தில் நம்ம ஈடுபடணும். நான் ஒரு ப்ரீஃபாக நாம் இதை சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக நாம் வந்து அடுத்த இது சம்மந்தமான கேள்விகள் மூலமாக நாம்
டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் கேள்விகள் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம மற்ற ஆஸ்பெக்டெல்லாம் நம்ம இன்னொரு நாள் கூட பார்த்துக்கிடலாம். இன்றைக்கி உள்ள ஆஸ்பெக்டில் நாம் இன்றைக்கி இதை மட்டும், லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞானம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம் ங்கிற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் கொஞ்சம், வேறு ஏதாவது இருந்ததுனாலும் கூட கேள்விகள் மூலமாக இது பண்ணும்போது ஏதாவது ஒரு கேப் இருந்தாலும் அந்த கேப் ஃபில்லப் ஆகிடும். அதனால் இன்றைக்கி இன்னும் நம்ம கேள்விகளை நம்ம தொடரலாம். ஓகே ஃபைன், இப்போ லேட்டாக வந்து அவங்களுக்காக ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஐயா இன்னைக்கு வந்து விடுதலை, லிபரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து நம்மளுடைய வியூஸ் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஐயா அவங்களுடைய வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து லிபரேஷன் அண்ட் விடுதலை மேலே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் கேட்டாங்கன்னா ஐயா விளக்குவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து கேள்வி கேட்கறதுக்காக பார்த்திபன் வெள்ளூர் அவங்க முதல்ல வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணுறான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போ அனுபவிப்பவன் அப்படின்றவர் வந்து இந்த நான் ஆன்மா அனுபவிப்பன் அப்படின்றவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லை. அவர் வந்து அந்த சூழ்நிலைக்கு வரும் அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறார், அப்பதான் அவர் நான்னு உருவெடுக்கிறார். அப்படிதானுங்க ஐயா? அந்த அனுபவிப்பவன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. ஆக்சுவலா அது எட்டன, அதாவது பிரபஞ்ச நிலையோடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த அந்த இப்போ நம்ம பிறக்கும் போதே முக்தி நிலையில தான் இருக்கிறோம், நம்ம பிறக்கும் போதே விடுதலையில தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை சொல்றது. நம்ம வந்து அந்த மாதிரி இயல்பாவே அப்படிதான் இருக்கிறோம். ஆனா நமக்கு வரும் அந்த எண்ணங்களை இந்த அனுபவிப்பவன் என்கிற நான் அதை புடிச்சு நான்ன்ற ஒண்ணத்துல சிக்கிக்குது. அந்த நான்ன்றதுல சிக்கி வரும் அனுபவங்கள் துன்பமா இருந்தா அந்த துன்பத்துக்குள்ளார போராடுறது, அது இன்பமா மாத்தணும்னு நினைக்கிறது. அப்போ அந்த இன்ப இன்ப வேட்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கு. இது இந்த இந்த இன்ப வேட்கை தடங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அனுபவங்களை வந்து இந்த அனுபவிப்பவன் வந்து எடுத்துக்கவே தேவையில்லை. இந்த அனுபவிப்பவனுக்கு அந்த ரோலே இல்லை, அவன் இயல்பா இருக்கலாம் அப்படின்றது புரியுது. இத இப்போ இத தினசரி இப்போ நீங்க சொன்ன அகம்புறம் இந்த புரிதல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அடுத்து இப்போ நம்ம வந்து முக்தி, விடுதலை இதை பத்தி வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இதனுடைய புரிதலும் இருக்கு. இப்போ இந்த புரிதல் இந்த இந்த புரிதல் என்னை எப்படி, அந்த ஒரு கேள்வியும் தவறுதான், என்னை எப்படி விடுதலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தோன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு விடுதலை வேணும், முக்தி வேணும் அப்படின்றதே நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நமக்கு வந்து பரலோக இன்பம், இகலோக இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. எனக்கு விடுதலை வேணும்னு நினைச்சாவே அது ஒரு வேட்கை தான்ன்றதும் புரிஞ்சுது. ஆனாலும் என்னுடைய தினசரி வாழ்க்கையில இதுக்கு ஏதாவது இதை இந்த புரிதலை கவனிச்சாவே போதுமா, அதை தாண்டி ஏதாவது எனக்கு பயிற்சி இருக்கா, அதை தாண்டி அடுத்த நிலைக்கு எனக்கு ஏதாவது வந்து ஒரு பயிற்சி இருக்கா இல்ல அறிவுரை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும் ஐயா. அதாவது நம்ம எங்க லாக் ஆகிறோங்கிறத மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா சொல்ல போனாங்கன்னா நீங்க அந்த புரிதல் ஏற்பட்டதுனால கூட சிலவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படும். அப்ப நமக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு, ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டிருக்குங்கிறத அதையும் ஒரு டே டு டே லைஃபோட ஒன்னா எடுத்துக்கிட்டு போனா பரவாயில்ல. அந்த ரிலாக்ஸேஷனே இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் இன்னும் சொல்லி நினைச்சிட்டோம்னு சொன்னா அந்த ரிலாக்ஸேஷனே ஒரு லாக்கா மாறிடுது. அதனால நம்ம வந்து மொத்தத்துல வந்து நேச்சுரலா நீங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கற மாதிரி ஒரு சுதந்திர மனநிலை வந்துட்டானாலே எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் டோட்டல் அக்செப்டன்ஸ், டோட்டல் லிபரேஷன், டோட்டல் இதுங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா எல்லாமே அது சைக்கலாஜிக்கலா பொறுத்தவரைக்கும் அதுவா இயங்கணும். நம்ம இதை இயக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுக்கு வரணும். ரிலாக்ஸேஷனை கூட டிமாண்ட் பண்ணிட்டோம்னா அதுவும் பழையபடி லாக் கொண்டு வந்து விட்டுருது. அதனால உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நீங்க லாக் ஆகுறீங்களா லாக் ஆகலையாங்கிறது உங்களுக்கே தெரியும். லாக் ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே எதையோ ஒண்ணு நம்ம வந்து பிடிக்கிறோம்னுட்டு அர்த்தம். அதனால நம்ம அதை மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டா போகும். இப்போ இப்போ இந்த பந்தத்திற்கு காரணம் இந்த இன்ப வேட்கை,
இப்ப வந்து இகம் பரம் அப்படின்றது இதுல இருந்து நம்ம விடுபடணும். இந்த விடுபடணும்ன்ற ஒரு எண்ணத்தை கூட வச்சுக்க கூடாது, அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அந்த விடுபடணும்ன்ற எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. விடுபடணும்ன்றதுமே கூட ஏதோ ஒரு இன்பத்துக்காக தானே விடுபடும். விடுபடணும்னா ஏன் விடுபடணும்னு கேட்டு கேட்டோம்னா அந்த விடுபட்ட நிலை வந்து இன்பமா இருக்கும் நீ நினைச்சுதான் அதை விடுதலையை கூட விரும்புறோம். அதனால அங்க வந்து அது இன்பம் தான் நம்மளை லாக் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம லாக் ஆக மாட்டோம். லாக் ஆகலாம்னாலே விடுதலை தானே. ஆமா ஆமா. இப்ப நீங்க நீங்க சொன்ன இந்த குவாலிஃபைடு அன்குவாலிஃபைடுக்கு இப்போ இதுல வந்து ஒரு 2-3 நம்ம கேட்டகரி வச்சுக்கணும்னா நம்ம இன்ப இன்ப இன்பத்துல இருந்து விடுபடணும், துன்பத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சாவே அதுவும் வந்து ஒரு இன்பம் தான். இன்பத்துல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் 1-2-3 அப்படின்ற குவாலிட்டிஸ் வந்து இன்னும் இருக்கா ஐயா? இது இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இல்ல இது வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வந்து இருக்கிறதுல உள்ள என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நம்ம அறிவுபூர்வமா சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான். சுட்டி காட்டுறதுலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு வேலை செய்யும். அதனால மொத்தத்துல இது எதுவும் அகத்த பொறுத்த அளவுல நம்ம ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் நினைச்சோம்னா அது எப்படி ஒன்னாலும் எங்கிட்டு போட்டுனிட்டு விடுறதுதான் அகத்த பொறுத்த அளவுல அந்த நம்ம புரிதலுடைய விளைவா அப்படித்தான் இருக்கணும். அதுல எப்படி இருங்க எங்கனாலும் கரெக்ட், இன்பத்தை கொண்டாலும் கூட தப்பு இல்லை நீட்டு கூட. ஏன்னா இன்பம் தான் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னா இன்பம் வந்துட்டா பிறகு நமக்கு ஏதோ தேவையில்லாமன்னு வந்துட்டுன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. இன்பத்துல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி அதை கண்டு பயப்படுறதுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. எது இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்ங்கிற மாதிரி, ஏன்னா அங்க நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம முடிஞ்சிட்டோம்னு சொன்னா பழையபடி நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம இல்லைன்னு நம்ம ஏதோ ஒரு வகையில வேலையை கிரியேட் பண்ணிடுவோம், நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ கிரியேட் பண்ணிடுவோம். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோட அதான் ஞானத்தோட நம்ம வேலை முடிஞ்சது, லிபரேஷன் சம்பந்தமா நமக்கு வேலை கிடையாது. அதான் இப்ப இந்த ஞான புரிதலோட இப்போ இன்னைக்கு நம்ம பேசின தலைப்புல இருந்து இப்ப இந்த விடுதலைன்றது நம்ம மனோரீதியான அனுபவங்களோடு அனுபவிப்பவன் இணைந்து தன்னை பந்தப்படுத்த கூடாது, அசோசியேட் பண்ணிக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஐயா? ஆமா, இது வந்து இதையுமே நீங்க அறிவுபூர்வமான ஒரு விளக்கமா எடுத்துக்கிடலாம். ஒழிய இதை பின்பற்றி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்தா போறேன். ஏன்னா எல்லா இதுலயுமே எல்லா முடிவுகளுமே ஏதோ டிமாண்டே கிரியேட் பண்ற மாதிரி உள்ள முடிவுகளாகவும் இருக்கு. ஒரு பாக்குறதுக்கு அப்படிதான் தோணுது. இதுலயுமே மாட்டிட கூடாது, இந்த மாதிரி லாக் ஆக கூடாதுன்னு நினைக்கிறதே கூட ஒரு டிமாண்டா மாறிடுது. அதனால நம்ம வந்து அதனால நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி கன்னிங்கா செயல்பட ஆரம்பிச்சது. அந்த கன்னிங்கா செயல்பட்டு அதை அதே அதுக்கு அதுக்கே அதை சிறைப்படுத்திக்கிடுது. அதனால நம்ம அகம் புறம்னிட்டு பிரிச்சுட்டோம்னு சொன்னாலே அகத்துல நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன வேலை நடந்தாலும் ஏதாவது ஒரு வேலை ஏற்பட்டாலும் கூட நம்மளை மீறி நம்மளை அறியாம நடக்குன்னு. இப்போ இப்போ இந்த விடுதலைக்கு அப்புறம் புற இப்போ நம்ம அந்த புரிதலுக்கு அப்புறம் புறச்சூழ்நிலையை கையாளுறதும் விடுதலைக்கு அப்புறம் புறச்சூழ்நிலையை கையாளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா ஐயா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா மொத்தத்துல வந்து நீங்க எல்லாமே அகத்தை வச்சுதானே மேனேஜ் பண்றீங்க. புறத்தையும் அகத்தை வச்சுதான் மேனேஜ் பண்றீங்க, அகத்தையும் அகத்தை வச்சுதான் மேனேஜ் பண்றீங்க. அப்போ புறத்தை நம்ம டீல் பண்ணும் பொழுது அது எப்பவுமே அது அகமா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தானே இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நாம ஒரு ஏதோ ஒரு வகையில சரி பண்ணணும் வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது வந்தோம். அதனால நம்ம அகத்துல வந்து இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போதுதான் நமக்கே அதுல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதுதான் தெரியும். அது ஏன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டு பார்க்கும் பொழுது என்ன நிகழுதுங்கிறத நம்ம அனுபவ ரீதியா நமக்கு புரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அகத்துல ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி. ஆனா அப்புறம் அகத்துல சில நேரங்களில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. எப்படி வருது, ஏன் வருதுங்கிறது ஃபர்தரா நாம வந்து பிராக்டிக்கலா அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வழங்க ஆரம்பிச்சோம். இப்போ இப்போ ஒரு நாள் இன்றைய நாள்ல இன்னைக்கு நம்ம அகத்துல வேலை இல்லைன்னாலே அந்த அகத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது
ஒவ்வொரு நாளும் நம்ம அகத்துல சில சில மாறுதல்களோ சில கவலைகளோ உருவாகும் போது இது ஏன் வந்ததுன்ற ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஏன் வந்ததுன்ற அந்த கிளாரிபிகேஷன் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல அது வந்து இப்ப நீங்க புரிதலுக்கு தான் பிகினிங்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் மற்றபடி என்னன்னு பிரச்சனைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் ஒரே டைப்பா தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களை அதான் இந்த சொல்ல போனா ஒரு நல்ல அம்சத்தை நீங்க அது மேல அட்ராக்ட் ஆயிருவீங்க. நல்லது மேல நல்லது செலக்ட் பண்ற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஆகும் பொழுது அந்த அது உங்களை கொண்டு போயிடும். அது எல்லாமே ஒண்ணுதான் மொத்தத்துல வந்து உங்களை அறியாம நடந்துகிட்டோம், அறிஞ்சு செய்ய வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் வந்தா போதும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, தப்பா கூட பண்ணிக்கிடுங்க, உங்களை அறியாம பண்ணிக்கிடுங்கிறதான். அறிஞ்சு பண்ணாம இருந்தது ஏன்னா நம்மளை அறியாம பண்ணணும்னு சொன்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ நம்ம எங்கேயோ நம்ம எங்கேயோ நம்மளை இழுத்துட்டு போகுது, ஏதோ தண்ணி நம்மளை அது வாட்டு கொண்டு போகுதுங்கும் போது நீங்க சுதாரிச்சுக்கிட்டீங்க. அப்படி இருந்தா போதும். இந்த புரிதல் தான் ஐயா, தினசரி சாப்பிட்றோம் எழுந்து போறோம் குடும்பம் நடத்துறோம் வியாபாரம் பண்றோம்ன்றது வாழ்க்கை இல்லை. நம்ம நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிற இந்த புரிதல், இந்த அறிவு, இந்த அறிவு இந்த புரிதலை கொண்டு நம்ம விடுதலை அடைகிறது தான் உண்மையான நோக்கம் ஐயா. அதான் அங்க நம்ம நமக்குள்ளங்கிறது தான் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சு அந்த ப்ராப்ளத்தையும் கூட நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிற முடிவு தாங்க. அங்கேயும் கூட நீங்க சால்வ் பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துடுறீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போடு. ஏன்னா நீங்க அனுமதி கொடுத்தாதான் உங்களுக்கு ரோல் இல்லாம போயிருது. நீங்க எதையாவது ஒண்ணு சரி பண்ண நினைக்கும் பொழுது உங்களுக்கு ரோல் வந்துருது. நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் உருவாயிடுறாங்க இல்லைன்னு சொன்னா நான் கிட்டே சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ஒரு நீங்க எனர்ஜியோட இருக்கிறீங்க, உங்க எனர்ஜி இருக்கு, பேசிக் எனர்ஜி அதான் ஆன்மான்னு சொல்றோம். அதனால நீங்க உங்களுக்கு ரோல் கொடுக்காம விட்டுருப்பீங்க. இப்ப நான் இருக்கும்போது ஒண்ணு வந்து இறைவன் இருக்கார், இறைவன் இருக்கும் இறைவன் இப்போ நான் இல்லைன்னா இறைவன் இருக்கார் அப்படின்றதான ஐயா அர்த்தம். சரி அப்படி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி பார்த்திபன் ஐயா, உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஐயா. ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, பிளஸ் சாட்ல ஒருத்தர் இருக்காரு, மதியழகன். மதியழகன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் பண்ணுவது சாட்சியர். அது மாதிரி அனுபவம் எவ்வளவு வந்தாலும் அனுபவம் வந்து ரியாக்ட் பண்ண கூடாது. அது இது வேணும் இது வேணாம் அப்படின்னு ரியாக்ட் பண்ண கூடாது. அதாவது ஒரு குளத்துல போய் கல் எரிஞ்சு சல்லத்தை உண்டாக்குறோமே அது மாதிரி ஆகாம நம்ம வந்து சாட்சித்தன்மையா இன்பமோ துன்பமோ அது ரியாக்ட் பண்ணாம சாட்சித்தன்மையா நம்ம இருந்தோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு முக்தி கழிச்சு சொல்ற விரேஷன்ங்கிறது. இல்லதான் அதாவது அது வந்து சாட்சித்தன்மை தான்ங்கிறதுதான் நாம நான்கிறதே சாட்சித்தன்மை தான். அது எதையாவது உன்னோட சேர்ந்து ஏதாவது ஒரு அனுபவத்தோட சேர்ந்து அனுபவிப்பனா மாறும் பொழுது அது சாட்சித்தன்மை இழந்துருது. அப்போ அந்த அனுபவித்தனா மாறாதபடி இருக்கணும்னு சொன்னா நமக்கு சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அது எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி சாட்சித்தன்மையிலே தான் சாட்சித்தன்மையும் மெயின்டைன் ஆயிரும், லிபரேஷனும் மெயின்டைன் ஆயிரும். அனுபவிப்பன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கானுங்க. அது வந்து அனுபவம் வந்து இன்பம் துன்பமா இருக்கலாம். அனுபவிப்பன் வந்து இந்த தூங்குற அந்த டைம்ல தான் அனுபவம் பண்ண போறான். பட் அந்த 12 மணி நேரமும் அனுபவம் இருந்துகிட்டே இருக்கானே. இல்ல இருந்தாலுமே நீங்க வந்து பந்தப்படுத்தினா தான் அந்த அனுபவிப்பனே கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறுறான். பந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவனே கூட சாட்சியா மாறிடுறான். சரி, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி மதியழகன், உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் வெங்கடேசன் நைஜீரியா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஐயா.
என்ன ஒரு இதுனாக்கா இப்போ ஐயா வந்து நீ சொன்னீங்க நம்மளுடைய நேற்று கூட ஒரு டிஸ்கஷன்ல கூட பேசிட்டு இருந்ததுல கேட்டது என்னன்னா நம்மளுடைய மனசு வந்து ஒரு இன்னொரு பரிணாமரத்துக்கு போயிடும், அது தானாவே இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த இயற்கம் இறந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறது ஐயாவும் சொல்லியிருக்கீங்க பல சமயத்துல. ஸோ அந்த மனசு வந்து நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் பண்ணும், எல்லா விதத்துலயும் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ அந்த நேச்சுரலா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றத நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா நல்லதுதானே ஐயா? அதுதான் நான் ஏத்துக்கிறது சரியானதுதான் அப்படிங்கிற ஒரு அதை ஏற்றுக்கிடுறத நீங்க ஒரு முயற்சியா பண்ண வேண்டாம். முயற்சியா பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னணியில பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அத முடிவுக்கு வந்துருங்க, அங்க நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்படி பண்ணாலும் முயற்சியா பண்ணாம ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு வந்தாலும் சரி, அல்லது அங்க நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுட்டாலும் சரி, நீங்க வேலை இல்லைனாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுக்கிட்ட தானே செய்வீங்க. நீங்க இல்லாம போறது இல்லை, நீங்க இருப்பீங்க. அது நீங்க வேற எதையோ ஒன்று டிமாண்ட் பண்ணலன்னு சொன்னா, வேற எதையோ ஒரு வேலையை நீங்க கிரியேட் பண்ணலன்னு சொன்னா இருக்கிறத ஏற்றுக்கிற ஒரு தம்மதான இருக்கணும். சரிங்கய்யா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ரெண்டு ஆஸ்பெக்ட்ல என்னன்னா பிசிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் மைண்ட் ஆஸ்பெக்ட். இந்த மைண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து எல்லாமே அந்த அனுபவிப்பான அனுபவம் எல்லாமே கணக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறது ரியாலிட்டியாவே நல்லாவே உணர முடியலையா? ஸோ பட் ஆஸ் எ பிசிக்கல் நம்ம டே டைம்ல வந்து நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு பிசிக்கல் பாடியில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இந்த இந்த ஆஸ்பெக்ட் நம்ம வந்து நம்ம பேசுறது வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இல்லையா? ஆ, சைக்காலஜிக்கல் மட்டும்தான் பேசுறோம். பிசிக்கலுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு நபர்னிட்டு எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு சில ரோல் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க ரோலே இல்லாம போயிட்டீங்கன்னா நீங்க பிசிக்கல்ல வாழ முடியாதுல்ல. நீங்க ரோல் எடுத்துக்கிட்டதான் செய்யணும். பிசிக்கல்ல நீங்க ரோலே கிடையாது, நான் ஆன்மானு சொல்லி சிலவங்க அப்படித்தான் அந்த மாதிரி சிலவங்க அப்படி எடுத்துக்கிடுறாங்க. அதை ரொம்ப குரூட் ஃபார்ம்ல அதை ஃபாலோ பண்ணி அப்படியெல்லாம் கூட எடுத்துக்கிடுறாங்க. ஓகேங்கய்யா, ஐயா அவருடைய புரிதல் நல்ல தெளிவா இருக்குங்கய்யா. அதான் இது வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும்தான். ஸோ பிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம நம்ம ப்ராக்டிக்கலா ரியாலிட்டி என்ன செய்யணுமோ பொறுப்புகளாம் எடுத்து செய்யணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லதுங்கய்யா, நன்றிங்க. ஓகே, நன்றி நன்றி வெங்கடேஷன். உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட். ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் சிங்கப்பூர். ஐயா, இப்ப நம்ம வந்து மனுஷ மனதின் இயற்கை நிலைய அப்படியே விடுறோம், இருந்தாலும் நம்ம புறத்துக்காக நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. புறத்துக்காக வேலை செய்யறப்ப அதோட பிரதிபலிப்பு வந்து மனசுல தெரியும். அது வந்து அந்த பிரதிபலிப்பு தகுந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் உற்று திருப்பி இயற்கை நிலைக்கு வந்துடும். ஆனா இங்க என்னன்னா ஒரு தோல்வி நடக்குதுன்னு வைங்களேன், இந்த தோல்விக்கு தகுந்த மாதிரி அந்த பிளக்சுவேஷனோட கிராஃபும் ரொம்ப ஹையா போகுது இல்லையா? அதாவது 1000 ரூபா மிஸ் பண்ண லாஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதோட வெயிட்டேஜ் ஓரளவுக்கு இருக்கு. இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாஸ் பண்றப்ப அதோட பிளக்சுவேஷன் அந்த பீரியட் வந்து அதிகமா போற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அது புறத்துல அத புறத்து செயல் வந்து அகத்துலயும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அனுபவிப்பவன் அனுபவம்ங்கிறதுல அதை நீங்க ஏதோ ஒரு வகையில எல்லாமே வந்து ஒரு மின்னல் வெட்டும் போது இடி ஃபார்ம் ஆகுது. மின்னல் தான் முதல்ல தெரியுது, உண்மையிலே மின்னல் முடிஞ்சிருது. ஃபிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டி முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் தான் இடி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த இடி சத்தத்தை கேட்கும் பொழுது அங்க மின்னலே கிடையாது, இடியே கிடையாது. அதே மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு நீங்க ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகி நீங்க ஒரு வருத்தம் உங்களுக்கு தோன்றினாலும் கூட வருத்தத்தை நீங்க ஃபீல் பண்ணும்பொழுது அங்கே வருத்தமே இல்லை, அது போயிருது. பழையபடி எதனால வருத்தம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்கன்னா நீங்க அந்த வருத்தத்தை மேனேஜ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை உங்களுக்குள்ள வச்சுதான் அந்த நான் அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு அம்சம்தான் வந்து அதுக்கு உயிர் கொடுத்துருது. அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே அங்கே ஒண்ணுமே இல்லை, இல்லாத ஒண்ணுக்கு நாம தகராறு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையுமே வந்து உங்களை அறியாம ஒரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரினியூவல் ஆகாம பாத்துக்கிடுறது ஒண்ணுதான் நம்ம ரினியூவல் வந்து நம்ம தான் கான்சியஸா ஏதோ ஒன்றும் பண்றோம். அதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா இப்போ எப்படி ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ரினியூவல் பண்ணி விட்டுறோம். அது வந்து இந்த அனுபவிப்புங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அது செயல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா வரும், வந்துட்டு போயிரும்.
அது வந்துட்டு போறதா போக விடாம கூட கொஞ்ச நேரம் அதுக்கு லைஃப் கொடுக்குற வேலையை நாம தான் அந்த அனுபவிப்பம் தான் பண்ணிடுறோம். அதனால அனுபவிப்பனை தான் நம்ம கொஞ்சம் என்னன்னுட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டியது. சரிங்க சரிங்க. அந்த இடி மின்னல்னு சொல்லவே எனக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது முடிஞ்சு போயிருச்சு. அதனால அது எவ்வளவு இதா இருந்தாலும் சரி, அதை திருப்பி நம்ம ரெனியூவல் பண்ணாம விடுறதுதான். அது பெரிய இடியா இருந்தாலும் சரி, சின்ன இருந்தாலும் சரி, சரி சரி, இந்த பாயிண்ட் சொல்ல முடியுது. ஆமா, எல்லாமே முடிஞ்சு போனதுதான். ஐயா, இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு சாதாரண மனிதன் வந்து ஆன்மீகம் இதெல்லாம் தெரியாதவங்களே இருக்காங்க, அந்த கருத்து இல்லாதவங்க. இப்ப நம்மளுக்கு டெய்லி பிரச்சனைகள் வரப்போறது இல்ல, புறத்துலயும் சரி, பெரும்பாலும் நாள் வந்து சாதாரண நிலையில போய்கிட்டு தான் இருக்கும். இன்பமோ துன்பமோ இல்லாம கூட ஒரு ஒரு நீட்டெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இப்ப அந்த நிலையில நம்மளுக்கு ஒரு சாதாரண மனநிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைதான் அதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்லலாமாயா? அது அதாவது அவங்களுக்கு ஆன்மீக அறிவே கிடையாது, ஆனா அதே டைம்ல புறத்துல வந்து எந்த பிளக்சுவேஷனும் இல்லை. ஒரு லீவு நாள்ல சாதாரணமா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலை அது என்னது? அது இல்ல, அதாவது சாதாரணமா போறதுங்கிறது அது ஒரு மேட்டரா தெரியாது. உங்களுக்கு ஒரு துக்கம் வந்து உங்களோட போனான்னாதான் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தெரியும். மற்றபடி சாதாரண இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதா தெரியாது. ஒரு பெரிய ஒரு இது உங்களோட போனாதான் ரிலீஸ் மாதிரி தெரியும். சின்ன இது போனா ரிலீஸ் மாதிரி தெரியாது. ஆமா, அதனால அதுதான், அது நம்மளுடைய இதனால ஏற்படுறதுதான், நம்முடைய அனுபவத்தினுடைய வேரியேஷன்னால நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணுறது தான். உண்மையிலேயே வந்து எல்லாமே ஒன்றுங்க சொன்ன மாதிரி இதுதான், அந்த சாதாரண நேரத்தில் ஏற்படுற மாதிரி தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெருசாக ஒன்றிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தோம்னு சொன்னால் அது ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். அதனால இது சொல்லப்போனால் எல்லாம் ஒன்று தான். சரி சரி சரி. ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய பாதிப்பு வர்றப்ப அதில் மாட்டிக்கிறாங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புல இருக்கும் பொழுது வந்து அந்த இதுக்கு வர தெரியாது. பெரிய பாதிப்புல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே உங்களுடைய மைண்ட் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அந்த நியூட்ரல் ஸ்டேட்டை எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ண முடியற அளவுக்கு ஆயிரும். பெரிய பாதிப்பும் சின்ன பாதிப்பும் எல்லாமே ஒன்னாயிரும். ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து சின்ன பாதிப்புல இருக்கும் பொழுதுதான் அவன் நியூட்ரலா இருப்பான். பெரிய பாதிப்புல நியூட்ரலா இருக்க முடியாது. புரியுது புரியுதுங்க. அப்புறம் ஐயா, இப்ப இதுக்கு முன்னாடி பேசுறப்ப மனசு வந்து லாக் ஆகாம பாக்கணும் அப்படின்றோம். இப்ப அந்த லாக் ஆக கூடாதுன்றது கண்டிஷன் போடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம். இந்த புரிதலையே வந்து ஒரு டிமாண்டா வச்சுட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கண்டிஷன் போட்டோன்னே இருக்கும். ஆமா, அப்ப அந்த இடத்துல சம்டைம் நம்மளே தெரியாம லாக் ஆயிட்டோம்னா லாக் ஆனாலும் பரவாயில்ல, லாக் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எப்படினாலுமே லாக் ஆன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, தெரிஞ்ச பிறகு நீங்க இருந்து விடுபட்டா போ. சரி சரி, உங்களை அறியாம என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, ஆயிரம் தப்பு பண்ணுங்க அறியாம. அறிஞ்ச பிறகு நம்மளே தப்பு பண்ண மாட்டோம்களா? ஆமா, நமக்கு வந்து தேவையில்லாம லாக் ஆகிறோம்னு தெரிஞ்சு நாக்கு லாக் ஆகிறவங்களதான் பிரச்சனை தெரிஞ்ச பிறகு நம்ம சுதந்திரம் ஆயிடுறோம். சரி சரி ஐயா, இது கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப இன்ப நாட்டம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றப்ப புறத்துல வந்து சம்டைம்ஸ் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காஃபி குடிக்கிறோம் இதெல்லாம் வந்து கூட ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இதெல்லாம் வந்து எந்த வகையில எடுத்துக்கிறதியா? இல்ல, அது வந்து எல்லாமே வந்து உங்களை பந்தப்படுத்தாம பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த காஃபி வந்து காஃபியை தவிர வேற ஒன்றும் குடிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு போயிடக்கூடாது. சரி சரி, அது அந்த அதாவது அது நம்ம புலன் இன்பமும் கூட ஒரு அளவோட வச்சுக்கணும்னு பாத்தீங்களா? மற்றபடி புலன் இன்பத்தை அங்க புறக்கணிக்க சொல்லலாம். நீங்க ஒரு திருப்தியா வச்சுக்கிடுங்கிறோம். புறத்தை பொறுத்தான் இருக்குதான் தப்பு இல்லை. அதுக்காக நாம வந்து சுவையே இல்லாத உணவு சாப்பிடுவேன் நீட்டுலாம் அப்படியெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். சுவையான உணவை சாப்பிடுங்க, அதுல தப்பு இல்லை. அதுல ரொம்ப உங்களை வந்து ரொம்ப லாக் பண்ற அளவுக்கு வேண்டாம், உங்களை அடிமையாகிற அளவுக்கு ஒண்ணும் வைக்க வேண்டாம். சரி சரி சரி, இது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரி நிலைக்கு போகாம பாத்துக்கோங்க. அடிக்ஷன் நிலைக்கு போகாதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. Okay, thank you very much, Radhakrishna. We'll meet you later. Next, Madhavan Dandapani, Neyveli. Unmute you. Time short, please. Konja short time. Ah. Ayya, vanakkam. Ah, vanakkam. Ayya, ippo manidhanukku vandu inbam thunbam anubhavangal vandu kondae irukkudhu. Sari.
அந்த அனுபவத்துல வந்து நாம மாட்டிக்கிறது வந்து இன்ப நாட்டத்தினாலதான். ஒண்ணு இன்பத்தை தள்ள வேணும்னு கேக்குறோம், அல்லது துன்பம் வேணாம் அப்படின்றதுக்கான நம்ம ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் காலங்காலமா. ஒரு லேமேன் இப்போ ஐயாவுடைய இதுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அகத்துல நம்ம பண்ண வேண்டியதுக்கு வேலை ஒண்ணுமே கிடையாது, அகத்துல நமக்கு ஒரு வேலையும் கிடையாது, அது அப்படிதான் இருக்கும்னு அந்த பிரபாகத்துல அது விட்டுறோம். அதுல நம்ம புறத்தை அது பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுல இருக்கிற செயல்களை மட்டும் நம்ம அறிவுனால உணர்ந்து அதை புறத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் தேவையானதுக்கு. இப்போ வந்து இப்போ அகத்துல நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சு அகத்துல நம்ம ஒண்ணும் இல்லைன்றத உணர்றதுதான் வந்து ஐயா சொல்ற அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுங்களா ஐயா? என்ன பண்ணுறதுக்கு வந்துருது நம்ம நம்ம ஒண்ணு வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த அறிவே என்ன சொல்லுங்கன்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே அதுவா இயங்க ஆரம்பிச்சு நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுவா இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதுவா இயங்குறது வந்து சொல்ல போனோம்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, இப்போ குழந்தைகள் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதையுமே பிடிச்சி வைக்கிறது இல்லை, அப்படி அப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. ஒரு சுதந்திரமான தன்மை அங்கே இருக்குது. அப்போ அந்த சுதந்திரமான தன்மையை வந்து நம்ம இன்னசென்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அது சைக்கலாஜிக்கலாக மட்டும் அந்த மாதிரி நமக்கு இருக்கு. அதுக்காக நம்ம என்னன்னு சொல்லிச்சோம்னா குழந்தைகளுக்கு ஹலோ சார், பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க சுந்தர்? சார் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க ஐயாட்ட, பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஆன்மாவுக்கு பந்தம் கிடையாது, இதை எப்படியா புரிஞ்சுக்கொள்றது? இல்ல அது சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆன்மாவே வந்து நாம சொல்றது இல்ல, சாஸ்திரம் சொன்னதுனால நம்ம ஆன்மாவுடைய பேரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம். சாஸ்திரங்களை என்ன சொல்லுச்சுன்னா ஆன்மாவுக்கும் பந்தமே கிடையாதுன்னு தான் சொல்லுது. ஆன்மாவுக்கும் பந்தம் கிடையாது, பிரம்மத்துக்கும் பந்தம் கிடையாதுன்னு சொல்லுது. அது வந்து மாயையோட கலந்துகிடுறதுனால பிரச்சனை ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்லுது. சாஸ்திரத்தை படிச்சீங்கன்னா தான் அது சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வழங்கும். இப்ப நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல ஏற்கனவே அறிமுகம் இருந்துன்னா நீங்க அதை பத்தி எடுத்துக்கிடலாம், கணக்கு எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டராகவே எடுத்துக்கிடலாம். சரிங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி சுந்தர். ஐயா ஒரு சாட்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கியா, ப்ரொஜெக்ட் பண்றேன். ராகவன்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஐயா முழுமையான ஞானத்தின் விளைவே விடுதலை, மரண பயத்தையும் வென்று இயல்பாக இருத்தலே முக்தி நிலை, நிகழ்வது கனவு போல படர்க்கை நிலையில் இருப்பதும் செயலில் தொடர்பு இருந்தும் பாதிப்பு இல்லாமல் இருத்தலே முக்தி என்று சொல்லலாமா, இது சரிதானா ஐயான்னு கேட்டிருக்கேன். சரி, இது எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷனா போட்டுறாதுங்க. நீங்க சொல்றது எல்லாமே இந்த முக்தி நிலையில வந்து இந்த நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த நிலை எனக்கு வேணும், நல்லா இருக்கு, அருமையான நிலையா இருக்கு, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா டிமாண்ட் வந்துடும். அது அந்த டிமாண்ட் வரலன்னு சொல்லி சொன்னா அது வந்து சொல்லப்போனான்னு சொன்னால் இப்போ இந்த நான்கிறது வந்து ஒரு ஏதோ ஒருக்கியான நம்ம ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு பீயிங்னஸ் இருக்க தான் செய்யுது. அந்த பீயிங்னஸ்ங்கிறது வந்து இப்போ இதில் இருந்தால் அனுபவத்தோட லிங்க் ஆகிறதுனால அனுபவிப்பனால் மாறிடுது. ஆனால் அது எதோட வேணாலும் லிங்க் ஆகும். இப்போ இந்த அனுபவத்தோட லிங்க் ஆகலைன்னா அது எதோட லிங்க் ஆகும்? எல்லாத்தோடையும் லிங்க் ஆகிடும். இப்போ எல்லாத்தோடையும் லிங்க் ஆகிறதான் அது ஒரு அன்புன்னு சொல்கிறோம். அதனால் அன்பு இருக்கிற நிலையில் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்துடும். சரியா, இப்போ ஒன்றும் கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லையா? சரியா, இதை நம்ம ரெக்கார்டிங்கை இது ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். சாட்டில் ஒரு வந்து ரைஸ் ஆகிருக்கு, இப்போ என்னன்னு பார்த்துறேன். அதாவது இருக்காங்க. நன்றி ஐயா. ஓகே, ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்ட்.